எங்க முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சிலுவம்பாளையம் அவருடைய சொந்த ஊர். அவருக்கு வந்து நிறைய மோட்டரை வச்சு விவசாயம் பண்றவர் எல்லா மேடையிலையும் சொல்லுவார், நான் ஒரு விவசாயிங்க, நான் நல்லா விவசாயம் பண்ணுவனுங்க, களை எடுப்பணுங்க, நாற்று நடுவணுங்க, பரம்பிடிப்பணுங்கோ, எல்லாம் பண்ணுவனுங்கோ அப்படின்னு பேசுவாருங்கோ. ஆனால் அவர் பயன்படுத்துகிற மோட்டாருக்கு இது வரைக்கும் அவர் மின் கட்டணம் செலுத்தி இருக்கிறாரா? என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் கொடுத்த இலவச மின்சாரத்தை ஒவ்வொரு முறையும் பட்டனை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமுக்கும் பொழுது அவர் என் தானை தலைவன் டாக்டர் கலைஞருக்கு நன்றி சொல்லிவிட்டு அவர் அந்த மோட்டாரை இயக்கணும். மாண்புமிகு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா இருக்காரு, பாராளுமன்றத்துல வந்து உட்கார்ந்தா பதிலே பேச மாட்டார், என்ன பிரச்சனை சொன்னாலும் இந்த இப்படி அமைதியா உட்கார்ந்துருப்பார். மணிப்பூரிலே இரண்டு பெண்கள் அழைத்து சென்று அவர்கள் இதற்கு பிரதமர் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? ஏழரை லட்சம் கோடி நீங்கள் ஊழல் செய்திருக்கிறீர்கள் என்று சிஐஜி அறிக்கை சொல்கிறது, என்ன பதில் சொல்கிறீர்கள்? மனைவிமார்கள் பல வகை இருக்கு, நம்ம என்ன திட்டினாலும் அமைதியா உட்கார்ந்துருப்பாங்க. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன், உங்க ஒப்ப என் தலையில கட்டிவிட்டான் அப்படிங்கிறான். அவன் தான், இதுதான் ரொம்ப டேஞ்சரான பொம்பளை, புருஷனை எந்த நேரம் வேணாலும் விஷம் வச்சு கொண்டுருவாயா? அப்ப இதுதான் நிறைய இருக்கும் போல இருக்கு. இங்க அமைதியா வந்து நம்ம பேசுறதுக்கெல்லாம் எந்த பதிலும் சொல்லாமல் இருந்தால் அந்த இடத்தில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்திருக்கிறது என்று பொருள். அதனால தான் பாரத ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடியால் அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. இந்த பல்லடம் கூட்டத்தில் பேசுகிறாரியா ஒருத்தர், ஹெச் ராஜா, அவர் எப்பயுமே வாயை திறந்தா அது பிஜேபிக்கு மிகப்பெரிய அழிவுன்னு அர்த்தம். அவர் ஒரு வாக்கியம் சொன்னார், திஸ் எலெக்ஷன் மோடி வெர்சஸ் நோபடி, மோடிக்கும் ஒருத்தருமே இல்லாததுக்கும் போட்டி நடக்கலாம். ஐயோ, எதிரணியே இல்லாம எப்படா விளையாட்டு விளையாடுவீங்க? ஒரு ஃபுட்பால் மேட்ச்னா இன்னொரு டீம் இருக்கணும், இந்த டீமோட மோதி விளையாடுனா யாருமே இல்லாம இவனே போய் ஒரு 350 கோல் போட்டு வந்தான்னா விளையாட்டு பாக்குறவன் என்ன நினைப்பேன், ஏடா பைத்தியக்காரங்களா விளையாண்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, பாரதிய ஜனதா அதிமுக ரெண்டு கட்சியும் 4 வருஷம் ஏன் கூட்டணியில இருந்தாங்க, இப்ப ஏன் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதால இருந்து விலகி இருக்காரு? யாருக்காவது அதை பத்தி தெரியுமா? இவரு அண்ணாமலையை திட்டுறாரு, இங்க இருக்கிற முருகன் ஐயம் அமைச்சரை திட்டுறாரு, பொன் ராதாகிருஷ்ணனை திட்டுறாரு, ஹெச் ராஜாவை திட்டுறாங்க, மோடியை எதிர்த்து யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன், யாராவது ஒருத்தர் எங்க அம்மாவின் ஆட்சி இதய தெய்வம் டாக்டர் புரஷ செலவே அம்மா அவர்கள், இதய தெய்வம் டாக்டர் புரஷ செலவே அம்மா அவர்கள் மூச்சுக்கு 300 தடவை சொல்றீங்களே, அந்த அம்மா சொன்னாங்களே மோடியா லேடியான்னு கேட்டாங்களே, அங்கதான் இருக்கு நாடகம். இப்ப பாத்தீங்கன்னா ராமர் கோயில் திறந்தாரு, ராமருக்கு பக்கத்தில் அவரால் போக முடிஞ்சா, ஏன் போகலை? இங்கே இருக்க சங்கராச்சாரியார்கள்லாம் சொல்லிட்டான், அவா போகக்கூடாது, அவா வந்து நம்ம ஆள் கிடையாது, ராமர் அவா தொட்டான்னா அதுதான் ராமருக்கு கடைசி டச்சு, ராமர் பக்கத்தில் அவள் போனான்னா ராமருக்கும் ஆபத்து அவளுக்கும் ஆபத்துன்னு இவா விட்டா போட்டு விட்டான். போட்டோன்னா இவரால் போய் பக்கத்தில் அப்படி பாரதிய ஜனதா துண்டை அப்படி கழட்டி போட்டார், போய் அப்படி ஒரு கும்பிடு போட்டு வெளியில் வந்துட்டார். உள்ளே போக முடிஞ்சா பாரத பிரதமராலேயே கருவறைக்குள்ளே போக முடியல. சீனி சக்கர சித்தப்பா சீட்டில் எழுதி நக்கப்பான்னா பாருங்க, ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடியுடைய திட்டங்கள்லாம் சீனி சக்கர சித்தப்பா சீட்டில் எழுதி நக்கப்பான்னு எல்லா இடத்துலையும் போய் பஞ்சாயத்து தான், அவர் போய் பேசுறது பூரா ஒன்னொன்னும் பஞ்சாயத்து. வடலூர்ல போய் வள்ளலாருடைய நிகழ்ச்சியில போய் பேசுங்க ஐயான்னா, அங்க போய் வள்ளலாருடைய பாட்டை எப்படி பேசினார் தெரியுமா, ஹிந்தியில எழுதி கொடுத்துட்டாங்க, படியா பற கண்டாப்பதெல்லாம் படினான், கடலூர்காரங்க முழிக்கிறாங்க, என்னடா சொல்றாரு ஐயா, படியா பற கண்டாப்பதெல்லாம் படினான், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படிங்கறத அப்படி சொல்றாரு. திருவள்ளுவர் இந்து மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு அவருக்கு ஒரு காவியை போட்டுவிட்டு திருவள்ளுவர் அழுகுறாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன என்னையும் போய் காவியை போட்டு உட்கார வச்சிருக்காங்களே இந்த கூத்தாடான். சட்டமன்றத்துக்கு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் எழுதி கொடுக்குற அறிக்கை, அந்த அறிக்கையை நீங்க வாசிக்கணும். இதுவரைக்கும் எல்லா கவர்னரும் அப்படித்தான் வாசித்தாங்க, தேசிய கீதத்தை ஏன் முதலில் பாடவில்லை, முதலையும் பாடணும் கடைசியிலையும் பாடணுமா, முடிஞ்ச வரைக்கும் பாடலாமுங்க அப்படிங்கிறாங்க. நோ, முதலையும் பண்ணோம் கடைசியிலையும் பண்ணோம், அதனால் நான் வாசிக்க முடியாது, பம்பரம் 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 கிளம்புனார். நம்ம தலைவர் அப்போ ஒரு லுக்கு விட்டார் பாருங்க, திராவிடர் லுக்கு அதான்யா. நீ எந்திரிச்சு போங்க நான் பார்த்துக்கிறேன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என்னை யாராலும் அசைக்க முடியாது என்ற அந்த கம்பீரம்
நம்ம தலைவர்கிட்ட நீங்க பார்க்கலாம். லியோனி எந்த ஊர்ல பேச போறாருன்னொன்னு நான் வர்றப்ப பயணம் பண்ணி வர்றப்ப கேட்டாங்க, எடப்பாடியில் பேச, எடப்பாடியிலையா நீங்களா என்ன பேச போறீங்க அப்படின்னு. அங்கே தான்டா நான் உண்மையிலே பேச போறேன் அப்படின்னு சொன்னேன். மாரிமுத்த பக்தர் அவர்களும் அதே போல கோவிந்த கவுண்டர் இருவர் என்ற அந்த பெரியவர்களும் சேர்ந்து ஆரம்பித்த அந்த தொழில் தான் இந்த ஜவுளி தொழில். அவர்கள் தான் இருவரும் தெய்வங்களாக இருந்து இந்த தொழிலை. பாடி பழனிசாமி இந்த ஊருக்கு ஒரு ஜவுளி பூங்கா கொண்டு வந்திருந்தால் உண்மையிலேயே இந்த நெசவாளர்கள் மீது அவர் பாசம் வைத்து உண்மையிலே பணியாற்றினாருங்கிறத நான் ஒத்துக்கிறேன். எல்லாருக்கும் எல்லாம், எப்படிப்பட்ட வாக்கியம் பாருங்க அது. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு எடப்பாடியில் லியோனி பேசுகிற இடத்துல நான் சொல்றேன், எங்கள் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சிலுவம்பாளையம் அவருடைய சொந்த ஊர். அவருக்கு வந்து நிறைய மோட்டர் வச்சு விவசாயம் பண்ணுறவர் எல்லா மேடையிலையும் சொல்லுவார், நான் ஒரு விவசாயிங்க, நான் நல்லா விவசாயம் பண்ணுவணுங்க, களை எடுப்பணுங்க, நாற்று நடுவணுங்க, பரம்படிப்பணுங்கோ, எல்லாம் பண்ணுவணுங்கோ அப்படின்னு பேசுவாருங்கோ விவசாயங்க. ஆனால் அவர் பயன்படுத்துகிற மோட்டாருக்கு இதுவரைக்கும் அவர் மின் கட்டணம் செலுத்தி இருக்கிறாரா? என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் கொடுத்த இலவச மின்சாரத்தை ஒவ்வொரு முறையும் பட்டணை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமுக்கும் பொழுது அவர் என் தானை தலைவன் டாக்டர் கலைஞருக்கு நன்றி சொல்லிவிட்டு அவர் அந்த மோட்டாரை இயக்கணும். காரணம் இதுதான் எல்லாருக்கும் எல்லாம். அவர் இன்னொரு கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் திமுகவினுடைய திட்டம் அவருக்கும் பயன்பட்டு கொண்டிருக்கிறது பார், அதுதான் எல்லாருக்கும் எல்லாம். அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை, நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டவர்கள் மட்டும்தான் அந்த உரிமை தொகையை வாங்குகிறீர்களா? மாற்று கட்சிக்கு ஓட்டு போட்டவர்களுக்கும் அந்த உரிமை தொகையை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது பார், அதுதான் எல்லாருக்கும் எல்லாம். நான் இன்னைக்கு பாடநூல் கழகத்தினுடைய தலைவராக இருக்கேன். நான் அந்த தலைவர் பொறுப்பை ஏற்றவுடன் அதுக்கு முன்னாடி பொறுப்பில் இருந்தவர் நம்ம முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எங்கள் பாடநூல் கழகத்தின் சார்பாக கொடுக்கப்படுகின்ற பொருள்களில் முதலமைச்சருடைய படத்தை போட்டு அந்த பொருள்களை கொடுப்பாங்க. நான் வந்து பதவியேற்றதுக்கு முந்தின ஆண்டு அவர்கள் பொறுப்பில் இருந்தார்கள். அதனால் கிட்டத்தட்ட பல கோடி பைகளும் புத்தகங்களும் இது பல பைகளும் செருப்பு சொட்டரு ஷூ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஜாமெண்ட்ரி பாக்ஸு கலர் பென்சில் எல்லாத்துலேயும் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய படமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய படமும் போட்டு கோடிக்கணக்கான பைகள் அச்சடிக்கப்பட்டு விட்டன. நான் வந்து அந்த பையெல்லாம் கொடுக்கணும். நான் தலைவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் காட்டுறேன், தலைவரே போன ஆட்சியில் இவங்க ரெண்டு பேர் படத்தையும் போட்டு அடிச்சிட்டாங்க, நாங்கள் இப்போ உங்கள் படத்தையும் கலைஞர் அவர்களுடைய படத்தையும் போட்டு அடிக்க போகிறோம், அடித்து கொடுக்கலான் இருக்கோம், இந்த ஆட்சியில் அவங்க படத்தை போட்டு எப்படி தலைவரே கொடுக்கறதுன்னு நான் கேட்டேன். அதுக்கு எங்கள் திராவிட மாடல் முதலமைச்சர் சொன்ன பதில், அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு கேட்டார். நான் சொன்னேன் 6.5 கோடி ரூபா செலவாகும் அப்படின்னு சொன்னேன். உடனே சொன்னார், அந்த 6.5 கோடி ரூபாயை அரசு பள்ளிகளுடைய கட்டிட வளர்ச்சி நிதிக்கு கொடுத்துட்டு அவங்க படத்தோடையே அந்த பையையும் பொருள்களையும் வழங்குங்கள்னு சொன்னார். இதுதான் எல்லாருக்கும் எல்லாம். தன்னுடைய படத்தை போட்டு கொடுக்கணும்னு நினச்சி அவர் செஞ்சிருந்தார்னா இந்த வார்த்தை அந்த முதலமைச்சரிடமிருந்து வந்திருக்காது, எல்லாருக்கும் எல்லாம்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது அண்ணன் வீரபாண்டியார் அவர்கள் அமைத்த ஒரு எஃகு கோட்டை, மலைக்கோட்டை. இது இந்த வீரபாண்டியார் அமைத்த இந்த எஃகு கோட்டைக்கு முன்னால் பலூன் கோட்டைகளும் ஜவ்வு கோட்டைகளையும் ஒரு குண்டூசி வைத்து சொருகினாலே அந்த கோட்டைகள் சிதறி போகும் அப்படிப்பட்ட வீரபாண்டியாரால் உருவாக்கப்பட்ட கோட்டையை இன்று காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் டிஎம்எஸ் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காகத்தான் இது போன்ற பொதுக்கூட்டங்கள் அன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம். மாண்புமிகு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா இருக்காரு, பாராளுமன்றத்தில் வந்து உட்கார்ந்தா பதிலே பேச மாட்டார், என்ன பிரச்சனை சொன்னாலும் இந்த இப்படி அமைதியாக உட்கார்ந்துருப்பார். மணிப்பூரிலே 2 பெண்கள் அழைத்து சென்று அவர்கள் இதற்கு பிரதமர் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? ₹7,50,000 கோடி நீங்கள் ஊழல் செய்திருக்கிறீர்கள் என்று சிஏஜி அறிக்கை சொல்கிறது, என்ன பதில் சொல்கிறீர்கள்?
பாரத பிரதமர், ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் உட்கார்ந்திருக்கும் போது பல பிரச்சனைகளை கொண்டு வர்றாங்க. விவசாயிகள் போராடி இப்படி விவசாயிகள் 23 பேர் இறந்து போயிருக்கிறார்களே, இதற்கு என்ன பதில் சொல்கிறீர்கள்? அமைதியாக உட்கார்ந்துருக்காருயா? உண்மையிலேயே இப்படி அமைதியாக ஏன் உட்கார்ந்துருக்காருன்னா, சகோதரிகளுக்கு தெரியும், கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துகிற கணவன் மனைவிமார்களுக்கு தெரியும், மனைவிமார்களில் பல வகை இருக்குது. நம்ம சண்டை போட்டால் கூடயே சண்டை போடுறவங்க இருக்காங்க. மனைவி, ஏய் போடி அப்படின்னா, என்ன போடி, ஆ என்ன, ஆ பொம்பளைன்னா உனக்கு அவ்வளோ இலக்காரமா பேசுவியா, ஏ இந்தாடி என்ன இந்தாடி போ, இப்படி பேசுகிற பெண்கள் இருக்காங்க. அங்கே ஒருத்தர் கைதட்டுறாருன்னா அப்படி குரூப் கிட்ட வாழ்ந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். இன்னொரு வகையான பெண்கள் இருக்காங்க, ஆம்பளை திட்டினா வாய்க்குள்ளேயே முனைக்கிட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? உன்னையெல்லாம் உதைக்கணும் முடியே அப்படின்னா போவான், காப்பியை கொண்டு வானா என்ன ப்ராக் பார்க்குறேன், வாய்க்குள்ளேயே பேசுவாங்க. இது ரெண்டாவது வகை. எதையாவது வாயத்திறந்து பேசினா என்ன சொல்கிறாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. மூணாவது ஒரு வகை இருக்கும், நம்ம என்ன திட்டினாலும் அமைதியாக உட்காந்துருப்பாங்க. உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன்டே, உங்கள் ஒப்பைய என் தலையில் கட்டிவிட்டான் அப்படிங்கிறான். அவன் தான், இதுதான் ரொம்ப டேஞ்சரான பொம்பளை. புருஷனை எந்த நேரம் வேணாலும் விஷம் வச்சு கொண்டுருவாயா? அப்போ இதுதான் நிறையா இருக்கும் போல இருக்குங்க. அமைதியாக வந்து நம்ம பேசுறதுக்கெல்லாம் எந்த பதிலும் சொல்லாமல் இருந்தால் அந்த இடத்தில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்திருக்கிறது என்று பொருள். அதனால தான் பாரத ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடியால் அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. ஊர் முழுவதும் லேகியம் விற்று கொண்டு வந்தார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர். சேலத்தில் போய் நான் லேகியத்தை பற்றி பேசலாமா? காரணம், ஒவ்வொரு மாவட்டத்துக்காக போய் இந்த லாட்ஜில் விஜயம், மருத்துவரை பார்க்க வேண்டிய நேரம், இல்லற வாழ்க்கையில் பிரச்சனையா, கவலை வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொரு ஊராக போய் லேகியம் விற்று, கடைசியாக பல்லடத்தில் வந்து பெரிய லேகியக்காரர் டெல்லியிலேருந்து வந்து பல்லடத்தில் அவர் ஒரு லேகியம் விற்றார். என்னாடே அப்பா, இந்த மாதத்தினுடைய ஜனவரி மாதம் இந்த ஆண்டினுடைய முதல் கூட்டம் ஒன்றிய பிரதமர் எங்கே வந்தார்னா, திருச்சி விமான நிலையத்தை திறந்து வைக்க வந்தார். அந்த திறந்து வச்ச விமான நிலையத்தில் இப்போ விமானமே ஓடலை. திறந்து வச்சா அடுத்த நாளே அதில் விமானம் ஓடணுமா வேணாமா? ஓடாத விமான நிலையத்தை வருஷத்தில் முதல் நிகழ்ச்சியாக திறந்து வச்சுருக்காருன்னா இதிலிருந்து என்ன தெரியுது? அவர் ஓடாத ஆட்சியை இதோடு நிறைவு பெற போகிறது என்று பொருள். அவர் தொடங்கி வச்ச முதல் விமான நிலையமே ஃபெயிலியர். அதுக்கடுத்து அவர் தொடங்கினது ரெண்டு எதுன்னா, பாராளுமன்ற கட்டடம். அந்த பாராளுமன்ற கட்டடத்தில், புது கட்டடத்தில் போய் உட்கார்ந்தோன்ன நிறைய இடத்துல ஒளி இருக்கு எல்லாம், என்னடா என்ன கட்டடம் என்ன முடியலீங்க அப்படின்னு சொல்லி, முடிக்காத பாராளுமன்ற கட்டிடத்தில் சாமியார்களையெல்லாம் கூப்பிட்டு போய் திறப்பு விழா வச்சார். மூணாவது என்ன பண்ணார் பார்த்தீங்களா, ராமர் கோயிலையும் முழுசாக கட்டாமல் அதில் போய் இவரே போய் அதில் பூசாரி மாதிரி இருந்து பண்ணார். பாராளுமன்றத்துக்கு போக வேண்டியது பிரதமர், ராமர் கோயிலுக்கு வர வேண்டியது சாமியாருங்க. சாமியார்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பிட்டு பிரதமர் ராமர் கோயிலுக்கு வந்திருக்காருன்னா இப்படி ஒரு ஏட்டிக்கு பூட்டியை எங்கேயாவது பார்க்க முடியுமா ஐயா? பாராளுமன்றத்துக்கு தானே பிரதமர் போகணும், அங்கே சாமியார்களையும் செங்கோலையும் கொண்டு போய் நிப்பாட்டி எந்த இடத்துக்கு எங்கே போகணும்னு தெரியாமல் மூன்று கட்டிடங்களும் அரைகுறை கட்டணம். இது எப்படி இருக்குன்னா, சில பேர் வீடு கட்டிகிட்டு இருப்பேன், அந்த வீடு அரைகுறையாக இருக்கிறப்பே கிரக பிரவேசம் வச்சுருவேன். எதுக்கு தெரியுமா? மொய்யை வசூல் பண்ணிடலாம்டா, ஆடி மாதம் வந்துருச்சு, அதை வசூல் பண்ணி மிச்சம் பூச்சி வேலை கார்பெண்டர் வேலையெல்லாம் பார்ப்பேன். இன்றைக்கி அதுதான் நடந்திருக்கு. அரைகுறை கட்டிடங்களை திறந்து வைத்திருக்கிறார் என்றால் அந்த அரைகுறை வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் நடத்தி மொழி வசூல் பண்ணுற மாதிரி தான் இன்று நரேந்திர மோடி தேர்தலுக்காகவே இந்த மூன்று வேலைகளையும் செய்தார். செஞ்சுட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு அந்த பல்லடம் கூட்டத்தில் பேசுகிறாரியா ஒருத்தர், தேசிய செயலாளர்
ஹெச் ராஜா. அவர் எப்பயுமே வாயை திறந்தால் அது பிஜேபிக்கு மிகப்பெரிய அழிவுன்னு அர்த்தம். அவர் ஒரு வாக்கியம் சொன்னார், திஸ் எலெக்ஷன், இங்கிலீஷில், திஸ் எலெக்ஷன் மோடி வெர்சஸ் நோபடி. மோடிக்கும் ஒருத்தருமே இல்லாததுக்கும் போட்டி நடக்குதான். ஐயோ, எதிரணியே இல்லாமல் எப்படிதான் விளையாட்டு விளையாடுவீங்க? ஒரு ஃபுட்பால் மேட்ச்னா இன்னொரு டீம் இருக்கணும், இந்த டீமோட மோதி விளாட்னா, யாருமே இல்லாமல் இவனே போய் ஒரு 350 கோல் போட்டு வந்தான்னா விளையாட்டு பார்க்குறவன் என்ன நினப்பேன், என்னடா பைத்தியக்காரங்களாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, ஆப்போசிட் டீமே இல்லாமல் இவனாக போய் கோல் போட்டுக்கிட்டு இருக்கான், இதுக்கு பேர் விளாட்டா? எதிர் அணி எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த இடத்துல தான் ஆளுங்கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கும்யா. அது மாதிரி எதிரிகள் எங்கே எங்கே எப்படி அவர்களை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லைன்னா அவர்கள் ஆளுவதற்கு தகுதியற்றவர்கள். மேடையில் நான் பேசி முடிஞ்சோன்னா என்கிட்ட வந்து நிறைய பேர், லியோனேனே சூப்பர்னே அருமனே பேச்சுனே ஆகானே ஓகானே அப்படின்னு சொல்கிறவங்கள நான் நம்ப மாட்டேன். நீ பேசுனதில் அந்த பாயிண்ட்டு சரியில்லை. எடப்பாடியில் நீ அதை பேசியிருக்க கூடாதுன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் என்னை வளர்த்தெடுக்கிறவன், அவன்தான் நான் நல்லா பேசுகிறேன்னு நினைக்கிறவன், ஆகாகா ஓகாகா அப்படின்னா அவ்வளோதான். ஏது என் தலைவர் சொன்னார், பா ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி சொன்னார், நான் திமுக, நான் ஆட்சிக்கு வந்தால் திமுக இருக்காதுன்னார், திமுகவை அழிப்பேன்னாரு. ஆனால் நம்ம தலைவர் அதுக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா, பாஜக இருக்காதுன்னு சொல்லலை, நீங்களும் இருங்க, ஆளுங்கட்சியாக இல்லை எதிர்கட்சியாக உட்காருங்க, நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்வதற்கு நான் ஒன்றும் உங்களை போல் தரக்குறைவானவன் அல்ல என்று பதில் சொன்ன தலைவரியா நம்ம தலைவர். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆட்சி இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம் தலைவர். அதே மாதிரி இன்னைக்கு பாருங்க, இந்து மதத்தினுடைய விரோதி திமுக அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக இந்து மதத்தினுடைய விரோதியா? காரணம், இன்னைக்கு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் சேகர் பாபு 1290 கோயில்களுக்கு இந்த 2.5 ஆண்டுகளில் கும்பாபிஷேகத்தை நடத்தி முடித்திருப்பது திமுகவினுடைய ஆட்சியில். 690 ஏக்கர் நிலங்கள், மற்ற இந்து கோயிலுடைய நிலங்களை, தனியார் வசம் இருந்த நிலங்களை மீட்டெடுத்து கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்து கோயில்களின் நிலங்களை மீட்டெடுத்து கோயில்கள் வசம் ஒப்படைத்த ஆட்சி திமுகவினுடைய ஆட்சி. உண்மையிலேயே சில பேர் கேட்பாங்க, உங்கள் முதலமைச்சர் ஏயா கோயிலுக்கு வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு. கோவிலுக்கு போய் தான் இந்து மதத்தை வளர்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, லட்சக்கணக்கான பேரை கோயிலுக்கு அனுப்புவதற்கு உதவி செய்வதே மிகப்பெரிய தர்மம். அதை என் தங்க தலைவர் தளபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். எங்கள் வீட்டுக்காரமாக கூட நான் கோயிலுக்கு போவேன், நான் கோயிலுக்குள்ளே போய் கூட்டமாக இருக்கேன், நீ போயிட்டு வாமா அப்படின்னு அனுப்பி விட்டுருவேன். போகிறப்ப என்ன பண்ணிச்சுங்க, எங்கள் வீட்டுக்காரமாக, எங்கள் வீட்டுக்காரமோட தங்கச்சி, எங்கள் தங்கச்சி, எங்கள் அக்கா, எங்கள் அக்கா மாளுக எல்லாம் போனாங்க கோயிலுக்குள்ளே, நீங்கள் போயிட்டு வாங்க கூட்டமாக இருக்கேன் அப்படின்ட்டு நான் வெளியே நின்றுக்கிட்டேன். உடனே எங்கள் வீட்டுக்காரமெல்லாம், அது சும்மா தானே நிற்கிறீங்க, நாங்கள் செருப்பெல்லாம் கழட்டி போட்டு போகிறேன், பார்த்துக்கிட்டு நில்லுங்க அப்படின்ட்டு, வெறும் பொம்பளை செருப்பாக ஒரு 6 செருப்பு, சரி போங்க போயிட்டு வந்துடுவீங்கல்ல அப்படின்ட்டு நான் பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு பெஞ்சில் உட்காந்து ஒருத்தன் வந்தான், கோயிலுக்கு வந்தவன், என்ன லியோன் இந்த வேலை பார்த்துட்டு இருக்காருங்க அப்படின்ட்டு, அண்ணே செருப்பு நம்ம செருப்பையும் கொஞ்சம் பார்த்துங்க, எவ்வளோ 1 ரூபாயா 2 ரூபாயான்னு கேட்டேன். ஏய், என்னை என்ன செருப்பு பார்த்துக்கிறவன் நினச்சியா நீ அப்படின்னு, பார்த்துக்கணே அப்படின்ட்டு கீழே பார்த்துட்டு, இவர் பொம்பளையே செருப்பை மட்டும்தான் பார்த்துக்குவேன் போல இருக்கு, வேற டைப்பான ஆளாக இருக்கானேன்ட்டு, ஏ கழட்டி போட்டு போடா, ஏன்டா என்னை அசிங்கப்படுத்துற அப்படின்ட்டு, அது மாதிரி ஒரு 30 ஜோடி கழட்டி போட்டு போயிட்டாங்க. உண்மையிலேயே நான் கோயிலுக்கு போயிருந்தா கூட சந்தோஷப்பட்டுருக்க மாட்டேன், ஒரு 50 பேர் கோயிலுக்கு போகிறதுக்கு நான் செருப்பு பார்த்துக்கிட்டு வெளியே நின்றுட்டு இருந்தேன் பார், அதுதான்டா எனக்கு பெரிய புண்ணியம். ஒரு பழனி கோயிலில் போய் என் தலைவர் சாமி கும்புறது முக்கியம் இல்லை, லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனி கோயிலில் சாமி கும்புறதுக்குரிய வசதிகளை செய்து கொடுக்கிறார் பார், அவர் தான்டா திராவிட மாடல் முதல்வர். இன்றைக்கி இன்றைக்கி பெண்கள்னால் என்ன நினச்சிட்டு இருக்காங்க எல்லாரும், அதுகளுக்கு என்னமோ ஒன்றுமே தெரியாது, குனிஞ்சதலை நிமிராமல் நடக்கணும், நடக்க ஒடுக்கமாக இருக்கணும்,
சில பேர் பொண்ணை கட்டி கொடுக்குறப்ப ஒரு பாட்டி சொல்லுது, போகிற இடத்துல பாப்பா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத, எது கேட்டாலும் தெரியாது தெரியாது தெரியாதுன்னு சொல்லு, நீ நிம்மதியாக இருப்ப, எப்படி சொல்லி அனுப்புது பாருங்க. இந்த பிள்ளையும் சரி பாட்டி நீ சொல்கிற மாதிரியே நானும் அதே மாதிரி செஞ்சுக்கிறேன்ட்டு கல்யாணம் முடிஞ்சு காரில் ஊர்வலத்தில் கூட்டி வர்றான் மாப்பிள்ளை. அப்போ கேட்குறான் அந்த பிள்ளைகிட்ட, இந்தா என்ன இந்தடி என்ன ஊர்வலத்தில் வர்றப்போ சும்மா நொன்னா நொன்னா அப்படிங்குது, இங்கே பாரு என்ன அவளை அவள்கிட்ட ஏதோ பேசணுன்ட்டு மாமரத்தை காமிச்சது, என்ன மரம்னு சொல்லிடின்னு இருக்கான். கிழவி என்ன சொல்லியிருக்கு, போகிற இடத்துல எதுவுமே தெரியாதுன்னு சொல்லணும். அதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது, வீட்டில் நம்மளை பொத்தி பொத்தி வளர்த்தாங்களா. அவன் அசந்துட்டான், மாமரம் கூட தெரியாமையாடா ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்த்துருப்பாங்க, என்னடா அது, ஒரு வேளை ஒரு மாமரம் மட்டும் பார்க்காம இருந்திருப்பா போல இருக்குன்ட்டு அடுத்து போய்கிட்டு இருக்கு ஊர்வலை வண்டி. பூவர சமரத்தை காட்டேன், இதிரி இது என்ன மரம் சொல்லு, கண்டிப்பாக பிபி செஞ்சு விளாண்டுருப்பா சின்ன பிள்ளையில, அதுவும் நமக்கு தெரியாதுங்க. பூவர சமரமும் தெரியாதா, அவன் டென்ஷன் ஆகிட்டான், இது ஏதோ ட்ராமா பண்ணுது அப்படின்ட்டு. அதுக்கடுத்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தென்னை மரம், இது என்ன மரம் அப்படின்னு கேட்குறேன். ஆனால் நமக்கு ஒன்றும் தெரியாதுங்க, ஒன்றும் தெரியாது, உன்னைய வீட்டில் பொத்தி பொத்தி வளர்த்தாங்க, தென்னை மரம் கூட தெரியாமல் ஏண்டே கோவம் வந்துருச்சு. லாஸ்ட்டாக ஒரு பரிச்சை வச்சேன், சோளக்கருது விளைஞ்சு கிடஞ்சி, இது என்னன்னு சொல்கிறி, நமக்கு ஒன்றும் தெரியாது, தெரியாதுல்ல வண்டியை நிப்பாட்டுறேன் அப்படின்னு ஊர்வலை வண்டியை நிப்பாட்டி இறங்கி போய் நாலு சோளக்கருதை உடச்சி மடக்கி ஓங்கி அடிக்க போனேன், நாளையும் ஒப்பிச்சிட்டேன். மாமரமா பூமரமா வளர்ந்து நிற்கும் தென்னை மரமா சொலட்டி அடிக்காத மச்சான் சோள தட்டையாளன்னா பாரு, நாளும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் தெரியக்கூடாதுன்னு அன்னைக்கு கட்டுப்பாடு பண்ணி ஒரு பெண்ணை வளர்த்துருக்கிறார்கள், எதுவும் தெரியாமல் நீ இருன்னு. அதனால தான் 1921 ஓட்டு போடுவதற்கு கூட உரிமை இல்லாமல் இருந்த பெண்களுக்கு நீதி கட்சி தான் ஓட்டு போடுங்கின்ற உரிமையை வாங்கி கொடுத்தது திமுகவினுடைய தாய் கட்சியான நீதி கட்சி. பெண்கள் பொது இடத்துல நிற்கக்கூடாது, குனிஞ்சதில் நிம்மராமல் நடக்கணும். இந்த எடப்பாடி ரோட்டில் குனிஞ்சதில் நிம்மராமல் நடந்து போனீங்கன்னா லாரியில் அடிபட்டுச்சான் தாங்கணும். இப்படி அதனால தான் பாரதி சொன்னான், நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞான செருக்கு பெண்களுக்கு வேண்டும் சொன்னார். அப்படிப்பட்ட பெண்களை உயர்வு செய்த ஆட்சி இந்த ஆட்சியா, எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே போனோன்னா அவன் பரிதாபமாக ஆயிடுவானே, டிஐஜி எஸ்பி டிஜிபி ஆகாகா ஓகாகா வழி நட்டுக்கு சல்லிட்டு அடிப்பாங்க அவருக்கு, ஐயா 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 அவன யார் எஸ்பி வீட்டுக்கு வர்றாரு நைட்டு 11:30 வந்து காலிங் பெல் அடிக்கிறாரு, அவங்க வீட்டுக்காரம்மா கதவை திறந்து எங்கேயா போயிட்டு வர்ற வள நேரம், ஆ 10:30 வரேன்ட்டு 11:30 வர்றேன் போகல. இன்ஸ்பெக்டர் ஏட்டையான பின்னால் நின்று, ஐயா நிலைமையே வீட்டில் பார்த்தாடா உடனே அவர் எஸ்பி பின்னாடி பார்த்துட்டு, இன்னும் இங்கே தான் இருக்கீங்களாடா, ஆமாம் ஐயா ஐயாவை பார்த்துட்டான் என்னான்ட்டு அப்படின்னு. நம்ம நிலைமை தான் வீட்டில் இப்படி இருக்குன்னா ஐயா நிலைமையும் இப்படி தான் இருக்கான்ட்டு. இதை நான் லந்து பண்ணுறதுக்காக சொல்ல, இல்லத்தை ஆள்பவர்கள் அவர்கள் தான், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்த பிற்பாடு அவருக்கு நீ அந்த பெண்ணுக்கு நீ கணவன், ஓ பிள்ளைகளுக்கு அப்பா, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். நான் எவ்வளோ பட்டம் கொடுத்துருக்காங்க எனக்கு, நகைச்சுவை தென்றல் கலை மாமணி ஆகா ஓகா, இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரமாக இது வரைக்கும் இங்கே என் பட்டத்தை ஒரு தடையாக சொல்லி கூப்பிட்ருக்காங்களா, கலை மாமணி அவர்களே டீ குடிக்கிறீங்களா, நகைச்சுவை தென்றல் அவர்களே காபி குடிக்க வர்றீங்களா, அது வேறு கணக்கு, அது காப்பியை போட்டு வச்சு இப்படி கூப்பிட்டு இப்படி காட்டுறது, நாய்க்கு கூட சட்டில் சோத்தை போட்டு இப்படி வச்சு சோச்சோன்னு கூப்பிடுவான். ஆனால் இது வந்து வான்னு காமிச்சு, காலங்கள் ஆக ஆக மிகப்பெரிய வசனங்கள்லாம் தேவைப்படாது. ஒரு பெண் வந்து இல்லத்தை ஆள்வது மட்டும் இல்லை, இன்றைக்கும் ஆஸ்பத்திரியில் எவ்வளோ பெரிய டாக்டர் இருந்தாலும் நர்ஸு பெண்கள் தான். ஆண்கள் எங்கேயாவது நர்ஸாக இருந்து பார்த்துருக்கீங்களா, ஆம்பளையில் நர்ஸாக போட்டால் ஆஸ்பத்திரி என்ன ஆகும், கண்ணங்க ரேர்னு மீசியோடு ஒருத்தர்
கையிலே கட்டிட்டு இப்படி பனியனோட நர்ஸாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் ஊசியா ஊசியா வாய திரும்பிப்பிடு அப்படின்ட்டு ஊசியை போட்டால் ஐயோ கட்டப்பாறையில் குத்துற மாதிரி குத்துறானேன்ட்டு. ஆனால் ஒரு பெண் நர்ஸாக இருந்தா ஊசி போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அந்த பஞ்ச தடவி போட்டுருவாங்க. போட்டிங்களா? போட்டாச்சா? வலிக்கவே இல்லை அப்படின்னு. ஒரு பெண் நர்ஸாக இருந்தால் தான் அந்த மருத்துவமனை மருத்துவமனையாக இருக்கும். ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் ஆசிரியர்கள் பெண்கள் தான் ஆசிரியர்களாக இருக்காங்க. ஆம்பளையில் ஆசிரியராக போட்டால் ஒன்றாம் கிளாஸ்லேயே ஓடி போயிடுவேன் எல்லாரும். சார் என்னடா சார் ஐயோ அப்பா அப்படின்னு ஓடிடுவேன். பெண்களுக்குத்தான் அன்பு பாசம் கருணை இரக்கம் குடும்பத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஆற்றல் பொருளாதாரத்தை அவங்களால தானே இன்னைக்கு கட்டி காப்பாற்ற முடியும். சென்னையில் ஒரு மார்க்கெட்டில் போய் நான் பார்க்குறேன், ஒரு அம்மா முருங்கைக்காய் வித்துக்கிட்டு இருக்கு. காலையில் 2 10 ரூபான்னு விற்கிது, மத்தியானம் 2 மணிக்கு மேலே, சாயந்தரமாக 2 மணிக்கு மேலே 3 10 ரூபான்னு விற்கிது, சாயந்தரம் 4 10 ரூபான்னு விற்றுச்சு. அந்த அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா காலையில் 2 10 ரூபான்னு விற்ற, மத்தியானம் 3 10 ரூபான்னு விற்ற, சாயந்தரம் 4 10 ரூபான்னு விற்கிறியே ஏன்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு, முருங்கைக்கா விற்கிற ஒரு பாட்டி 200 ரூபாய்க்கு முருங்கைக்கா வாங்கினேன் சாமி, காலையில் 2 10 ரூபான்னு விற்றேன், 200 ரூபா கிடச்சிருச்சு, மீதி இனிமேல் கிடைக்கிறது பூரா லாபம் தான், அடுத்து வர்றவளுக்கு ஒரு காய் சேர்த்து கொடுக்கலாம்னு தான் 3 10 ரூபான்னு கொடுத்தேன்னுச்சு. சாயந்தரம் ஏன் 4 10 ரூபான்னு கொடுத்தேன்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொல்லுது, காலையிலலாம் பணக்காரங்க தான்யா காய் வாங்க வருவாங்க, சாயந்தரம் இந்த 100 நாள் வேலை கூலி வேலைக்கு போகிறவங்க தான் சாயந்தரம் காய் வாங்க வருவாங்க, அவங்களுக்கு இன்னும் 2 காய் சேர்த்து 4 காய் 10 ரூபான்னு கொடுத்தேன்னு ஒரு முருங்கைக்காய் விற்கிற அம்மா கூட ஒரு முருங்கைக்காயை இவ்வளவு சாமர்த்தியமாக விற்கிதுன்னா, உரிமை தொகையை எங்கள் பெண்களிடம் என் தலைவர் ஏன் கொடுத்தாருனா இதுதான் காரணம். அவர்களால் தான் அந்த பொருளாதாரத்தை கட்டி காப்பாற்ற முடியும். ஆண்கள் கையில் 1000 ரூபாய் வாங்கிட்டு ரேஷன் கடையிலேருந்து வர்றப்ப என்ன நடக்கும்? நானும் ஒரு ஆம்பளை தான், 1000 ருபீஸ் வாங்கிட்டு வர்றாரு, ஆமாப்ல 1000 ரூபா தலைவர் கொடுத்ததா சந்தோஷம்டா. உன் குடும்பம் சின்ன குடும்பம் தானப்பா, 500 ரூபாய்க்கு வாங்கினா பத்தாதா? ஏத்துறேன், இல்லைடா வாங்கி போடணுமாப்பா அப்படின்றாரு. இருக்கட்டும்டா, 750 ரூபாய்க்கு வாங்குடா, 250 ரூபாய்க்கு 1 ½ ஒரு மிக்சரு ஒரு வாட்டர் பாயிண்ட் சந்தோஷமாக இருப்பான். 750 ரூபாய்க்கு உன்னை வாங்க வேணாம்னு நான் சொல்கிறேன், அப்படியே ஏற்றுறேன். 50 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் ஏறினே பிரதர் என்ன பிரதர் அப்படின்னா, இன்னொன்று வாங்கினா அப்படின்னா, இன்னொன்று வாங்கினாங்க இன்னொன்று வாங்கினாங்க, 1000 ரூபாய் முடிஞ்சா ரெண்டும் சேர்ந்து சாக்கடையில் கிடக்குது, 1000 ரூபாயோட காலியாகி. ஆனால் என் சகோதரி கையில் அந்த 1000 ரூபா இருந்தால் மக கல்யாணத்துக்கு 5 பவுன் நகை வாங்கணும்னு நகை சீட்டு போட்டு மாதம் 1000 ரூபா கட்டுவான்னு சொல்லி தான் என் தலைவர் உரிமை தொகையை என் சகோதரிகளிட்ட கொடுத்தார். அதை விட ஒரு பெண் படிக்கணும்யா, படிப்புங்கிறது எவ்வளோ பெரிய ஆயுதம். இன்னைக்கு ஒரு அண்ணன், நம்ம அண்ணன் டிஎம்எஸ் அண்ணன் சொன்னது மாதிரி, நான் படிக்கலை அப்படின்னு சொன்னால் இந்த மேடையில் நான் வந்து பேசியிருக்க முடியாது. எங்கள் அப்பா எனக்கு 1 5 ஏக்கர் நிலமும் 1 2 வீடையும் கட்டி இதை வச்சு பொழைச்சிக்கிடான்னு சொல்லியிருந்தா அங்கே உட்காந்து கணக்கு எழுதிக்கிட்டு இருந்திருப்பேன். எங்கள் அப்பா பிற்பட்டோர் நலத்துறை சார்பாக என்னைய பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்க வச்சு அந்த ஸ்காலர்ஷிப் பணத்தில் படித்து வாத்தியாராகி இன்னைக்கு பாடநூல் கழக தலைவராயிருக்கேன்னா, அன்று என் தந்தை கொடுத்த கல்விங்கிற செல்வந்தாயா இன்னைக்கு லியோனி இந்த மேடையில் பேச வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கல்வி ஆண்களுக்கு கிடைத்தால் மட்டும் போதாது, பெண்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஒரு பாட்டு மருதகாசி பாடுவார், ஆத்துல தண்ணி வர அதில் ஒரு வன்மீன் பிடிக்க காத்திருந்த கொக்கு அதை கவ்வி கொண்டு போவதும் ஏன் செல்லம்மா செல்லா, பஞ்சொடிய பதப்படுத்தி பக்குவமாய் நூல் நூத்து நெய்திடுவாய் ஆடைகளை கண்ணம்மா, நீ
கந்தலுடை கட்டுவதேன் கண்ணம்மா, கண்ணம்மா கந்தலுடை கட்டுவதேன் கண்ணம்மா. ஏற்ற தாழ்வும் ஏமாற்றும் இவ்வுலகில் இருப்பதுதான் இத்தனைக்கும் காரணமாம் கண்ணம்மா. இதை எல்லோருக்கும் நீ எடுத்து சொல்லம்மா. பஞ்செடுத்து பதப்படுத்தி பக்குவமாய் நூல் நூத்து ஒன்றிய பிரதமருடைய ஒரு மோசமான பொருளாதார கொள்கையினால 43BH என்ற ஒரு அந்த சட்டத்தின் மூலமாக தயார் செய்த ஆடைகளை வாங்குவதற்கு வழி இல்லாமல் அதை விற்பதற்கும் வழி இல்லாமல் இன்று நெசவாளர்கள் தவித்து கொண்டு அவர்கள் திங்கிற சோத்தில் மண்ணள்ளி போட்ட ஆட்சி ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அந்த GST என்ற வரியும் அவர்கள் கடைபிடித்த அந்த தவறான ஜவுளி கொள்கையும் தான் காரணம். இன்னைக்கு பாருங்க, பாரதிய ஜனதா அதிமுக ரெண்டு கட்சியும் 4 வருஷம் ஏன் கூட்டணியில் இருந்தாங்க? இப்போ ஏன் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவிலிருந்து விலகியிருக்காரு? யாருக்காவது அதை பற்றி தெரியுமா? இன்னைக்கு பா ஒன்றிய பிரதமர் வந்து பல்லடத்தார் ரெண்டு பேரையும் பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் முதலமைச்சராக இருந்தார், இவரையும் பாராட்டணும்ல. அந்த ஆட்சி இவர் தானே கண்டினியூ பண்ணார். எஸ் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட் வாஸ் வெரி குட் அப்படின்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கேன். ஏன் சொல்லலை? அவங்க ரெண்டு பேர்த்தையும் பாராட்டிட்டு இவரை திட்டுறார். இவர் என்ன செய்கிறாருன்னா, இங்கே லோக்கலில் இருக்கவங்களெல்லாம் திட்டிட்டு அவரை திட்ட மாட்டேங்கிறார். எப்படி ட்ராமா பாருங்களேன் ரெண்டு பேர்த்துக்கு இடையில. இவர் அண்ணாமலையை திட்டுறாரு, இங்கே இருக்கிற முருகன் ஐயம் அமைச்சரை திட்டுறாரு, பொன் ராதாகிருஷ்ணனை திட்டுறாரு, ஹெச் ராஜாவை திட்டுறாங்க. மோடியை எதிர்த்து யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன், யாராவது ஒருத்தர் எங்கள் அம்மாவின் ஆட்சி இதய தெய்வம் டாக்டர் புரட்சிசெல்வி அம்மா அவர்கள், இதய தெய்வம் டாக்டர் புரட்சிசெல்வி அம்மா அவர்கள் மூச்சுக்கு 300 தடவை சொல்கிறீங்களே, அந்த அம்மா சொன்னாங்களே மோடியா லேடியான்னு கேட்டாங்களே, அங்கே தான் இருக்கு நாடகம். ஆனால் என் தானை தலைவர் பெற்றெடுத்த எங்கள் தவப்புதல்வன் தளபதி MK ஸ்டாலின் உருவாக்கியிருக்கக்கூடிய அந்த இந்தியா கூட்டணி வலிமையான கூட்டணியாக இன்று உருவாகி கொண்டிருக்கிறது. வலிமையான கூட்டணி. 11 மாநிலங்களில் தோல்வியடைந்தது பாஜக. அதில் 3வது அணி அமைக்க வேண்டும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் ஒரு 3 கட்சிகள் முடிவெடுத்தன. அந்த முடிவை முறியடித்து 3வது அணி அமைத்தால் அது பாஜகவை வெற்றியடைய செய்வதற்கான வழியை நம்மளே வழிவகுத்து கொடுத்துருவோம்னு சொல்லி 2023 பாட்னாவில் நடந்த அந்த கூட்டத்தில் 3வது அணி அமைக்கக்கூடாது என்ற அந்த வழிமுறையை சொல்லி இந்தியா கூட்டணியை உருவாக்கி காட்டிய தலைவர் நம் திராவிட மாடல் தலைவர் தளபதி MK ஸ்டாலின். அதனால தான் இன்னைக்கு அவரை இந்தியாவே ஆச்சரியமாக பார்க்குது. இன்னைக்கு எப்பட்றா அந்த மனுஷன் அப்படின்ட்டு. அந்த இந்தியா கூட்டணி இன்னைக்கு 11 மாநிலங்களில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இந்தியா கூட்டணியினுடைய அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு கணக்கு போட்டு சொல்கிறாங்க, 398 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இவங்க வெறுங்கையில் முளம் போட்ட மாதிரி இவர்கள் ஆளுகின்ற அந்த மாநிலத்தில் மொத்தம் கணக்கு போட்டு பார்த்தா பாரதிய ஜனதா தலைமையிலான அந்த கூட்டணி 150 தொகுதிகளில் கூட வராது என்று தொடர்ந்து கருத்து கணிப்பு போட்டதனுடைய விளைவுதான் இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி இயலாமையில் கத்துறாரு. பெண்கள்லாம் ரெண்டு பேர்த்துக்கு இடையில் சண்டை வந்துச்சுன்னா அந்த அம்மா இந்த அம்மாவோட பெருமையை மாற்றி மாற்றி சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டை பற்றி உனக்கு தெரியாதா, உன் வீட்டை பற்றி உனக்கு தெரியாதா அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த அம்மாவுக்கு சரக்கு தீந்தோன்னே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஏ உன் புருஷனை பற்றி எனக்கு தெரியாதாடி அப்படின்னு சொல்லுதுனாலே இங்கே வீக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் திமுகவை அழிப்பேன்னு ஒருத்தர் சுயத்தில் கத்தி கொண்டிருக்கிறார் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியா கூட்டணியை வெற்றிகரமான கூட்டணியாக உருவாக்குவதற்கு எங்கள் தங்க தளபதி அவர்கள் தலைமையில் உருவாகின்ற அந்த இந்தியா கூட்டணி தான் வருகின்ற காலத்தில் மதச்சார்பற்ற ஒரு சக்தியை இந்தியாவிலே ஆட்சி பொறுப்பிலே அமர்த்தும். இன்னைக்கு இந்துக்களின் எதிரி என்று திமுகவை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, இன்னைக்கு எப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் கோயிலிலே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த நகைகள்,
அந்த நகைகளில் உடைந்த நகைகளை எல்லாம் தனியாக பிரித்து அந்த நகையை உருக்கி அதை தங்க கட்டிகளாக மாற்றி அடகு வைத்து அதில் கிடைக்கின்ற வட்டி பணத்தை வைத்து கோயில்களில் பள்ளிகளும் கல்லூரிகளும் தொடங்க வைக்க வேண்டும் என்ற திட்டத்தை உருவாக்கியவர் நம் தங்க தலைவர் தளபதி MK ஸ்டாலின். அதுக்கு வந்து அதில் தவறு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு நீதிபதி தலைமையில் அந்த குழுவை அமைத்து அந்த தங்கத்தை உருக்கி அந்த பாலடைந்து மூளையில் கிடந்த நகைகளை எல்லாம் மக்களுக்கு பயன்பட வைக்கின்ற அந்த சமய சீர்திருத்தத்தை செய்தவர் நம் தமிழக முதல்வர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் திறந்தாரு, திறந்து அப்படி நடந்து போனார் பார்த்தீங்களா, அப்படி போய் ஒரு கும்பிடு போட்டார். ராமருக்கு பக்கத்தில் அவரால் போக முடிஞ்சா? ஏன் போகலை? இங்கே இருக்க சங்கராச்சாரியார்கள்லாம் சொல்லிட்டான், அவா போகக்கூடாது, அவா வந்து நம்ம ஆள் கிடையாது. ராமர் அவா தொட்டான்னா அதுதான் ராமருக்கு கடைசி டச்சு. ராமர் பக்கத்தில் அவள் போனான்னா ராமருக்கும் ஆபத்து அவளுக்கும் ஆபத்துன்னு இவா புட்டா போட்டு விட்டான். போட்டோன்னா இவரால் போய் பக்கத்தில் அப்படி பாரதிய ஜனதா துண்டு அப்படி கழட்டி போட்டார், போய் அப்படி ஒரு கும்பிடு போட்டு வெளியில் வந்துட்டார். உள்ளே போக முடிஞ்சா? ஆனால் இங்கே திராவிட மாடல் ஆட்சியில் என்ன நடக்குது, பாரத பிரதமராலேயே கருவறைக்குள்ளே போக முடியல, ஆனால் எங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் 58 வேறு ஜாதியை சேர்ந்த அர்ச்சகர்கள் இன்னைக்கு கோயிலில் உள்ள போய் சாமிக்கு பக்கத்தில் அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய வெற்றி. பிரதமரே போக முடியாத இடத்துல எங்கள் சாதாரண ஒரு மனிதனை அர்ச்சகராக்கி அவரை கோயிலுக்கு அருகே கொண்டு போய் சேர்த்தது தான் தந்தை பெரியார் விரும்பிய சமூக நீதி, அண்ணா விரும்பிய சமத்துவம், என் தானே தலைவர் டாக்டர் கலைஞர் விரும்பிய அந்த ஆட்சி. என் தலைவருடைய வசனங்கள்லாம் டே அப்பா மந்திரி குமாரியில், மந்திரி குமாரி படத்தில் எழுத்து போடுறப்ப பார்ப்பீங்க, கதாநாயகம் பேரை போடுவாங்க, ஐயா MGR பேரை போடுவாங்க, MG ராம்சந்தர் அப்படின்னு போடுவாங்க, நடிகர்களையெல்லாம் போடுவாங்க. மாடர்ன் தியேட்டர்ஸ் வழங்கும், உங்கள் சேலத்துக்காரங்க தான், சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் வழங்கும் மந்திரி குமாரி, MGR பேரெல்லாம் போடுவாங்க. ஆனால் எப்போ கைதட்டு கிடச்சிச்சு தெரியுமா? கதை வசனம் MK கருணாநிதி என்று போடப்பட்ட அந்த பேரை பார்த்தோன்னதான் அரங்கு முழுவதும் கைதட்டு. ஏன் தெரியுமா? அந்த படத்தில் நரேந்திர மோடிக்குன்னே என் தலைவர் ஒரு வசனம் எழுதியிருப்பார். கடைசியாக அந்த கொள்ளையடிக்கிறேன் ஒருத்தன், அவனை பிடிச்சி நடராஜன் அவர் தான் நடிகர், அவரை கொண்டு போய் தூக்கு மேடையில் நிப்பாட்டிடுவாங்க. அப்போ ராஜா கேட்குறார், நரசப்பா உனக்கு தூக்கு தண்டனை, உன் கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்பார். தூக்கு தண்டனைக்காரங்களெல்லாம் இப்படி கடைசி ஆசை கேட்பாங்க. இப்படி தான் 3 நாட்டுக்காரங்களுக்கு தூக்கு தண்டனை போட்டாங்க. அமெரிக்காக்காரனை கேட்டிருக்காங்க, உன் கடைசி ஆசை என்ன? நான் ஆப்ரஹாம் லிங்கன் சமாதிக்கு பக்கத்தில் என்னை புதைச்சிருங்கன்னு இருக்கேன். ரஷ்யாக்காரனுக்கு தூக்கு தண்டனை, உன் ஆசை என்னடா? லெனினோட சமாதிக்கு பக்கத்தில் என்னை போச்சிருங்கன்னு இருக்கான். நம்ம தமிழ்நாட்டுக்காரன் எந்திரிச்சிருக்கேன், உன்னுடைய கடைசி ஆசை என்ன? நீதிபதி கேட்குறார். நீதிபதி ஐயா, உங்கள் சமாதிக்கு பக்கத்தில் என்னை போச்சிருங்கன்னு இருக்கேன். டேய், நான் இன்னும் சாகலை. இல்லைங்க, நீங்கள் நல்லா இருங்க, எத்தனை வருஷம் வேணாலும் இருங்க, நீங்கள் என்னைக்கு சாகுறீங்களோ அன்னைக்கு உங்கள் பக்கத்தில் நான் வந்து படுத்துக்கிறேன் இருக்கேன். இப்படி ஒரு ஆளை உலகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஐயா? இப்படித்தான் கடைசி ஆசை கேட்பாங்க. ஆனால் அந்த வில்லனை கேட்குறார் ராஜா, உன் கடைசி ஆசை என்ன? என் மனைவியை பார்க்கணும், என் பிள்ளைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? என் கடைசி ஆசை நாடே நாசமாகட்டும் அப்படிமா. ஒரு மனிதனுடைய கடைசி ஆசை இப்படியாயா இருக்கிறது? இந்த கடைசி ஆசையை சொல்கிறது வேற யார் இல்லை, ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடிக்குன்னு என் தலைவர் எழுதின வசனம், நாடே நாசமாகட்டும். விவசாயிகளுக்கு 2 விவசாயிகளை சுட்டு கொன்னு விட்டு இங்கே தமிழ்நாட்டில் வந்து திருக்குறள் சொல்கிறாரியா? என்ன திருக்குறள்? புழுதுண்டு பல்பர் பல்பார் மற்றபார் தொழுதுண்டு பென்சல்பார். இது என்ன திருக்குறள் உங்களுக்கு புரியுதா? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர் தொழுதுண்டு பின் செல்வார். இங்கே வந்து சொல்லிவிட்டு
விவசாயிகள் அங்கே போய் சுட்டு தள்ளிட்டு இங்கே அதான் படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். நாம் பேசுகிறப்ப இலக்கணமாக பேசு, பாட்டு எழுதுகிறப்ப கோட்டை விட்டுருப்பேன். சீனி சக்கர சித்தப்பா சீட்டில் எழுதி நக்கப்பான்னா பாருங்க. ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடியுடைய திட்டங்கள்லாம் சீனி சக்கர சித்தப்பா சீட்டில் எழுதி நக்கப்பா தான். உண்மையிலே இந்த இப்போ ஒரு நாலஞ்சு பெண்கள் ஏதோ அவசரமாக எழுந்திரிச்சு போயிட்டாங்க, ஒரு பத்து சேர் காலியாக கிடக்குது, கண்டிப்பாக ஒரு குரூப் அதை எடுப்பேன். லியோனி பேசி கொண்டிருக்கிறார், நாற்காலிகள் காலியாக கிடந்தன, இங்கே இவ்வளோ கூட்டம் நிற்கிறத எடுக்க மாட்டாங்க, அங்கே பின்னாடி அவ்வளோ கூட்டம் உட்காந்து கேட்குறத எடுக்க மாட்டான், இதை மட்டும் எடுத்து நாளைக்கு போட்டு விட்டுருவேன். அதுக்குன்னே ஒரு பத்திரிக்கை இருக்கானே, இந்த மாதிரி செய்தி தானே உடனே போகுது. லியோனி பேசி கொண்டிருக்கும்போது எழுந்து சென்ற பெண்கள் அப்படின்ட்டு அப்படியே வீடியோ காட்டுவாங்க. அப்படியே அவங்க பாவம் ஏதோ இயற்கை உபாதையோ அல்லது பணியில் உட்கார முடியலையோ அதை முடியாமல் போகிறாங்க. இந்த மாதிரி செய்தி தான் பளிச்சுன்னு எடுக்குது. தருமபுரியில் கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன், திண்டுக்கல் லியோனியும் அகால மரணம் அடைந்தார்னு போட்டு விட்டான். நான் பேசிக்கிட்டு இருக்கேன், கொண்டு வந்து மொபைலில் காட்டுறாங்க, அண்ணே மேட்ரை முடிச்சிட்டாங்கண்ணே அப்படின்ட்டு நான் அப்படியே காமிச்சேன் ஜனங்கள்கிட்ட. இங்கே பாருங்கள், நான் செத்துட்டேன்னு மாலையை போட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், என்கிட்டயே கொண்டு வந்து காட்டுறாங்களே, இந்த கொடுமை உலகத்தில் வேறு எவனுக்காவது நடக்குமான்ட்டு. இன்னொரு தடவை இது மாதிரி பரப்பி விட்டாங்க. நான் வீட்டில் வாசலில் உட்காந்துருக்கேன், மாலையை வாங்கிட்டு வந்துட்டேன். ரெண்டு பேர் பைக்கில் வர்றேன், ஒருத்தன் மாலையை பின்னால் வச்சுக்கிட்டு என்னைய பார்த்தோன்னே இருக்காரா, அப்போ ஃபேக் நியூஸா அப்படின்னு அந்த மாலையை சந்துக்குள்ளே தூக்கி எறிஞ்சிட்டு, அண்ணே 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 டே மாலை கொண்டு வந்துட்டீங்கல்ல, எனக்கு தெரியும்டா நியூஸ் பார்த்துட்டு தானே வந்தேங்க, உலகத்தில் இந்த பாக்கியம் யாருக்காவது கிடைக்குமா, எனக்கு அப்போ போடுற மாலையை இப்பயே பார்த்துட்டேன் பாருங்க சே. இது மாதிரி நியூஸ் வர்றப்ப தானே தலைவர் டாக்டர் கலைஞர்கிட்ட போய் கேட்டேன், தலைவரே இப்படிலாம் போடுறாங்க, தலைவரை சாகடிக்கிறாங்க. அதுக்கு அவர் சொன்னார், என்னை இது வரைக்கும் மூணு தடவை கொண்டிருக்காங்க, இப்படி போட போட தான் நீ நல்லா இருப்ப, தைரியமாக போ அப்படின்னார். அப்படி மந்திரி குமாரி படத்தில் என் தலைவர் எழுதின வசனம், நம்ம நாட்டுக்குன்னே ஒரு கவர்னரை நியமித்து விட்டுருக்காங்க பாருங்க, ஆர் என் ரவி. இப்படி நேராக நடக்கிற ஆளுகளை மட்டும் நம்பவே கூடாது. இந்த லேசம் ஒரு மாதிரி இப்படி இப்படி நடக்கிறது, மனுஷன்னா அப்படி தான் நடப்பான் தா அப்படின்னா இது ஏதோ பிரச்சனையை உண்டு பண்ண போகுதுன்னு அர்த்தம். சண்டைக்கு வர்றேன் பாருங்க, அப்படி தான் வருவான், வர்றான் அப்படின்னு வருவாங்க. அந்த மாதிரி ஆர் என் ரவி நமக்குன்னே ஒரு ஆளுநர், எல்லா இடத்துலையும் போய் பஞ்சாயத்து தான், அவர் போய் பேசுகிறது பூரா ஒன்றொன்றும் பஞ்சாயத்து. வடலூரில் போய் வள்ளலாருடைய நிகழ்ச்சியில் போய் பேசுங்க ஐயான்னா, அங்கே போய் வள்ளலாருடைய பாட்டை எப்படி பேசினார் தெரியுமா, ஹிந்தியில் எழுதி கொடுத்துட்டாங்க. படியா பர்ற கண்டாப்பதெல்லாம் படினான், கடலூர்காரங்க முழிக்கிறாங்க, என்னடா சொல்கிறாரு ஐயா, படியா பர்ற கண்டாப்பதெல்லாம் படினான், வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிறத அப்படி சொல்கிறார். வள்ளலார் ஒரு சனாதனத்தினுடைய உச்ச நட்சத்திரம், சனாதனத்தை பாதுகாத்தவரா யாரு வள்ளலார். அவர் பாட்டில் எப்படி எழுதியிருக்காரு தெரியுமா, பெருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும், மதி வேண்டும், நின்கருணை நிதி வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மதம்ங்கிற பேய் உனைய பிடிக்கக்கூடாதுரான்னு சொன்ன வள்ளலாரை போய் சனாதனத்தின் உச்சம் யாரு, ஆளுநர் ஆர் என் ரவி. திருவள்ளுவர் இந்து மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு அவருக்கு ஒரு காவியை போட்டுவிட்டு திருவள்ளுவர் அழுகுறாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்ன என்னையும் போய் காவியை போட்டு உட்கார வச்சிருக்காங்களே இந்த கூத்தாடான்ட்டு. இவரை பார்த்தோன்னே எனக்கு என்ன விஷயம் ஞாபகம் வருதுன்னா, எங்கள் ஊரில் இப்படித்தான் ஒருத்தன் மொட்டை பிட்டிஷனாக போட்டுக்கிட்டு இருந்திருக்கேன், மொட்டை பிட்டிஷன், பெத்த தகப்பனுக்கே பென்ஷன் கொடுக்கக்கூடாதுன்னு மொட்டை பிடிஷன் போட்டிருக்கான். அப்படி கொடுமைக்காரன், ஊரே அவனை பார்த்துட்டே மனுஷனாடா நீயே, ஒருத்தர் கூட நல்லா இருக்கக்கூடாதுன்னு இப்படி பெட்டிஷனாக போடுறியாடான்ட்டு செத்துட்டான். யார், மொட்டை பிடிஷன் முனியாண்டி. அப்பா ஊர் இனிமேல் நிம்மதியாக இருக்கும்டா அப்படின்ட்டு அவனை புதைக்கிறதுக்கு தூக்குறாங்க. இந்த அல்லையில் ஒரு கடிதம் வச்சுருக்கேன், யார் முனியாண்டி என்ன எழுதியிருக்கேன் அங்கே கடிதத்தில்ன்னா,
நான் என் தவறை உணர்ந்து தெரிந்து விட்டேன். என்னை அடக்கம் செய்ய அழைத்து செல்லும் பொழுது எல்லோரையும் போல் வண்டியில் வைத்து அழைத்து செல்லாமல் ஒரு கயிறை கட்டி தர 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 என்று இழுத்து கொண்டு புதைக்கவும். முனியாண்டி ஆசைப்பட்டான்ட்டு கயிறை கட்டி ஒரு அஞ்சு பேர் கர 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 கரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. ஒரு டர்னில் திரும்புகிறப்ப ஒரு போலீஸ் வண்டி வருது. ஸ்டாப், யாரா டெட் பாடி அப்படி தரையில் கயிற்றை கட்டி இழுத்துட்டு போகிறது? நான்சென்ஸ் அப்படின்னோன்னே, முனியாண்டி தாங்க எழுதி வச்சேன், அதனால தான் நாங்கள் இழுத்துட்டு போகிறோம். ஒரு டெட் பாடியை நீங்கள் இப்படி இழுத்துட்டு போகிறீங்க, ஆனால் அஞ்சு நாளைக்கு முன்னாடியே முனியாண்டி எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான், என்னை கயிறை கட்டி ஒரு பத்து பேர் இழுத்துட்டு போவாங்க, அவனுங்களை பிடிச்சி உள்ளே வைங்கன்ட்டு. மொதல் கம்ப்ளைண்ட்டை தான்டா போலீஸ் எடுப்பாங்கன்னு சொல்லி இந்த பத்து பேரையும் தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. இந்த மொட்டை பெட்டிஷன் முனியாண்டி வேற யார் இல்லை, ஆர் என் ரவி தான். எங்கே போனாலும் பஞ்சாயத்தாயா, சட்டமன்றத்துக்கு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் எழுதி கொடுக்குற அறிக்கை, அந்த அறிக்கையை நீங்கள் வாசிக்கணும். இதுவரைக்கும் எல்லா கவர்னரும் அப்படி தான் வாசித்தாங்க. இவர் வந்து வாசிச்சுட்டு போகணும் அல்லது ஏதாவது இதில் கொஞ்சம் திருத்தினீங்கன்னா நல்லா இருக்குன்னு கரெக்ஷன் கொடுங்க, திருத்திட்டு போகிறோம். அதை விட்டுவிட்டு தேசிய கீதத்தை ஏன் முதலில் பாடவில்லை? சரி பாடிக்கலாமுங்க, இப்போ என்ன முடிஞ்ச பிறகு பாடிக்கலாம், முதலையும் பாடணும் கடைசிலையும் பாடணுமா? முடிஞ்ச பிறகு பாடலாமுங்க அப்படிங்கிறாங்க. நோ, முதலையும் பாடணும் கடைசிலையும் பாடணும், ஆனால் நான் வாசிக்க முடியாது. பம்பரம் 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 பம்பரம்னு கிளம்புனார். நம்ம தலைவர் அப்போ ஒரு லுக்கு விட்டார் பாருங்க, திராவிட லுக்கு. அதான்யா, நீ எந்திரிச்சு போங்க, நான் பார்த்துக்கிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என்னை யாராலும் அசைக்க முடியாது என்ற அந்த கம்பீரம் நம்ம தலைவர்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். அது எங்கே தொடங்குச்சு தெரியுமா? பதவியேற்புகளாலே தொடங்கிடுச்சு. ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறார். அப்போ இந்த பக்கம் தலைவர், அந்த பக்கம் ஆளுநர். ஆளுநர் சொல்கிறார், ஐ எம் கே ஸ்டாலின். நம்ம தலைவர் என்ன சொல்லியிருக்கானே, மு க ஸ்டாலின் என்னும் நான், அப்படி தானே சொல்லியிருக்கானே. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னார். ஆளுநர் பார்க்குறாரு, நம்ம ஒன்று சொல்கிறோம், அவர் சேர்த்து என்னமோ ரெண்டு பேரை சேர்த்து இல்லை சொல்கிறாருன்ட்டு. அப்பயே என் தலைவர் முடிவு பண்ணிட்டாரு, ஆளுநர் சொல்றதெல்லாம் கேட்குற கிளிப்புள்ள நான் கிடையாதுறான்னு பதவி ஏற்பு விழாவிலேயே சொன்ன தலைவர். இன்னைக்கு ஒன்றிய அரச என்ன நிலைமையில் இன்னைக்கு நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு வேற உதாரணமே தேவையில்லை. 6,50,000 கோடி ரூபா நம்ம வந்து வரியா கொடுக்குறோம், அதுக்கு நமக்கு அவங்க திருப்பி கொடுக்கறது 2,50,000 கோடி தான். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் 4,50,000 கோடி தான் அவங்க வரியாக கொடுக்குறாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு மத்திய அரசுலேருந்து கொடுக்கறது 12,00,000 கோடி. ஏன் 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 தமிழ்நாட்டுக்கு இந்த துரோகம்? ஏன் இந்த துரோகம் நடக்குதுன்னா, 1,000 ரூபாயை 2,000 ரூபாயை மாற்றிடுவாங்க, 1,000 ரூபாயை 2,000 ரூபாயை மாற்றிடுவாங்க. அதே மாதிரி இன்னும் பல புதிய திட்டங்கள் எல்லாம் இவர்கள் கொடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் திட்டமிட்டு தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு நிதியை அபகரித்து கொண்டிருக்கிறது இந்த ஒன்றிய பிரதமருடைய ஆட்சி. நம்ம சகோதரிகள்லாம் டெத்துக்கு போவாங்க இளவுக்கு. அப்போ எங்கள் ஊரில் ரெண்டு பொம்பளை டெத்துக்கு போயிருக்குதுங்க, போய் அழுகுதுங்க. அதுவும் பெண்கள் அழுகிறத பார்த்துருக்கீங்களா, ஒப்பாரி வச்சு. ஆம்பளையெல்லாம் அழுக மாட்டேன், இறந்துட்டாரா? எப்போ? 5:30. 5:30? ஏன் 4:30 எழுப்பிவிட்ருவியா அவரை? எதுக்கு தான் கேட்குறாங்கன்னு தெரியாது. எப்பட்றா செத்தார்? திடீர்னு உட்காந்துருந்தார், நெஞ்சு வலிக்குதுன்னாரு. நல்லா தானடா இருந்தாருமே, நல்லா இருக்கிறவன் தான்டா சாக முடியும், ஏற்கனவே செத்தவனா சாக முடியும்? தேவையில்லாத கேள்விகளை கேட்டு இம்சையை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஆம்பளைய. ஆனால் பெண்கள் அங்கே போனோன்னு என்ன செய்வாங்கன்னா, குபீர்னு சேர்ந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்கள் ஊரில் மதுரை பக்கம்லாம் பின்னிடுவாங்க, ரெண்டு கிழவி இப்படி தான் ஒப்பாரி. ராஜா ராஜா நீ அணையில போனாலும் புனையில போனாலும் யா, அந்த எதுக்கு தெரியுமா? அடுத்தவர் என்னன்னு சிந்திக்கிற கேப்பு. நீ பந்தலில நிக்கையில் நான் பாவி மக நடக்கையில் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்குதுங்க.
திடீர்னு ஒரு கிழவியே பந்தல் அண்ணாந்து பார்க்குறா, பாவக்காயாக காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு. கிழவி பாட்டை மாற்றிட்டான். பந்தலிலே பாவக்கா, பந்தலிலே பாவக்கான்ற கூட இருந்த கிழவி, போகையில் பார்த்துக்குருவான், போகையில் பார்த்துக்குருவான்ட்டு இளவை பாடுங்கடின்னா பாவக்காயை கொள்ளையடிக்கிறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்குதுங்க. வீட்டுக்கார கிழவி உள்ளே வந்து, தொட்டை என்ன வெட்டி போடுவேன்னா விதைக்கில் விட்டுருக்கேன், எடுவெட்ட சிரிக்கியலா, இளவன் மட்டும் பாடுங்கடியாய் அப்படின்ருக்கு. இந்த ரெண்டு கிழவியும் வேறு யாரும் இல்லை, அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் தான். ஏ இவ்வளோ நாள் எங்கள் தமிழ்நாட்டுக்காரங்களை கண்ணு தெரியல, ஜனவரி மாதம் விழாவில் வந்து தமிழ் சொந்தங்களை, தமிழ் சொந்தங்களை, எங்கடி தமிழ் சொந்தம், வெள்ளத்தில் பாதிச்சு தலையில் தண்ணி கிடந்து மனுஷன் பாடாப்பட்டு, சிறபுஞ்சிங்கிற ஊர் தான் இந்தியாவிலேயே அதிகமாக மழை பெய்கிற ஊர், அந்த ஊரை ரெண்டு மடங்கு அதிகமாக மழை பெஞ்சிச்சியா ஒரு 10 மாவட்டத்தில். அப்பெல்லாம் வந்து என்னன்னு பார்க்காம கோமா ஸ்டேஜில் படுத்து கிடக்கிறப்ப வந்து தமிழ் சொந்தங்களை சொந்தங்களை சொந்தங்களைன்னா, இந்த ஒப்பாரி வைக்கிற கிழவிகளுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அந்த இடையில வந்து தொட்டைனா வெட்டி பிடிவேன்னு சொன்னது தான் எங்கள் தங்க தலைவர் தளபதி. யாரையா ஏமாத்துறீங்க? வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது வந்து பார்க்காத ஒன்றிய பிரதமர் ராமேஸ்வரத்தில் வந்து 22 தீர்த்தத்தில் தண்ணியை மொண்டு தலையில் ஊற்றிக்கிட்டு இருக்காரு. ஏன் எங்கள் தலையில் தண்ணி விழுகிறப்ப வந்து பார்க்கல, இப்போ உங்கள் தலையில் தண்ணியை எதுக்கு போய் ஊற்றுறீங்கன்னு கேட்டானா கேட்க மாட்டானா? ஏமாற்றுகின்ற நாடகம். அவர்களுக்கு இருந்தும் இல்லாதது இருப்பது போல் ஆதரவு கொண்டு கொடுத்து கொண்டிருப்பவர் தான் முன்னாள் முதலமைச்சர் நம்ம அண்ணன் பழனிசாமி. அண்ணன் எதிர்த்து கேளுங்க, அவர் பாருங்க, அவருக்கு யார் யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்கள அப்படியே கழட்டி விட்டுக்கிட்டே வருவார். பார்த்துருக்கீங்களா? அம்மா 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 அம்மா, எங்கள் அம்மா தான் எங்களுக்கு எல்லாம், எங்கள் அம்மா தான் எங்களுக்கு எல்லாம்னாரு. அதுக்கடுத்து சின்னம்மா கையில் பவர் வந்தோன்னா சின்னம்மா காலில் அவரே தான் ஒத்துக்கிட்டார். நான் சொல்ல சாமி இந்த ஊரில் வந்து அவரே ஒத்துக்கிட்டார். தவழ்ந்து தவழ்ந்து தான் நான் முதல்வரானேன், நான் சொல்லலை, அவர் சொன்ன வார்த்தை. அவரே ஒத்துக்கிட்டார், தவழ்ந்து தவழ்ந்து சென்றுதான் நான் முதல்வரானேன். சின்னம்மா அவங்களோட இப்போ நட்போட இருக்காரா, தன்னை முதல்வர் ஆக்கியவர். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கண்டிஷனில் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய 11 எம்எல்ஏவோட ஆதரவு தேவைப்பட்டுச்சு. ஓபிஎஸ் ஏபிஎஸ் இரட்டை தலைமை, ஆகாகா ஓகாகா, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கையை பிடிச்சி, அதுக்கு ஒரு கவர்னர் வந்து சேர்த்து வச்சு கல்யாணம் முடிச்சு வச்சார் ரெண்டு பேருக்கும். சரி, அவருக்காவது ஒரு விசுவாசமாக இருந்தீங்களா? 4 உங்கள் ஆட்சியை பாதுகாத்தாரே நரேந்திர மோடி, அவருக்கு விசுவாசமாக இல்லை. தன்னை ஆதரித்தவர்கள் அனைவரையும் கலட்டி விட்டு கொண்டு இப்போ மேலே போய் நிற்கிறதாக நினைத்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களே. ஏறுகின்ற படியை மேலே சென்றவுடன் இறங்கி பாருங்கள், ஏனென்றால் இறங்கும்போது அந்த படிகள் தான் உங்களுக்கு உதவி செய்யும். ஏறி போன படிகளை மறந்து விட்டு மேலே நிற்பவன் எப்போது கீழே விழுந்தாலும் மிகப்பெரிய அடிபடுவான். ஆனால் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இன்னைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏற்கனவே கழகத்திற்காக உழைத்த அந்த வயதான தோழர்களுக்கு, உடன்பிறப்புகளுக்கு பொற்கிளி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். 10 முன்னாடி அவன் ஒரு வார்டு செயலாளர் இருந்திருப்பான், இன்னைக்கு அவருக்கு பொற்கிளி எங்க இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் போய் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கொடுக்குறாருன்னா நன்றி உள்ள இயக்கம் யா திராவிட முன்னேற்ற கழகம். என் தலைவர் பேரில் என்னென்ன கட்டணம் என் தலைவர் இன்னைக்கு உருவாக்கியிருக்காரு. கிண்டியில் பல்நோக்கு மருத்துவமனை, மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், அலங்காநல்லூரில் மிகப்பெரிய வாடிவாசல் ஆடுகளம், எருது ஆடுகளம், கோயம்புத்தூரில் நாளை உருவாக போகிற கலைஞர் நூற்றாண்டு நூலகம், எத்தனை கட்டிடங்கள், கிளாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மான்னு சொன்னீங்களே, உங்கள் அம்மா பேரில் இதுவரைக்கும் ஒரு கட்டடம் கட்டினீங்களா? ஒரு பாத்ரூம் கட்டிருக்கீங்களா ஐயா? அம்மா பேரில் கோயம்பேடு பேருந்து நிலையம் அவங்க கட்டினத பேர், அவங்க எம்ஜிஆர் நிறுவன தலைவர் ஐயா,
அவர் பேர்லயாவது ஏதாவது ஒரு மிகப்பெரிய, அதையும் நிறுவியவர் என் தானே தலைவர் டாக்டர் கலைஞர் தான், எம்ஜிஆர் ஜானகி அது கலை அறிவியல் கல்லூரி சத்யா ஸ்டுடியோவை அவர் பேரில் வச்சார். எம்ஜிஆர் திரைப்பட நகரம் என்று பெயர் வைத்தவர். எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை மாறாமல் அந்த பெயர் அப்படித்தான் என் நண்பன் பேரில் தான் இருக்கணும்னு தொடர்ந்து இதுவரை அதை பாதுகாத்து வருபவர். ஆனால் உங்கள் அம்மா பேரில் இதுவரைக்கும் ஒரு கட்டடத்தை திறந்தீர்களா? நன்றி இல்லாத ஒரு இயக்கம் அதிமுக. அதே மாதிரி மக்களை ஏமாற்றி கொண்டிருப்பது பாஜக. இந்த இரண்டும் சேர்ந்து ஏன் சேர்ந்தார்கள், ஏன் பிரிந்தார்கள் யாருக்கும் தெரியல. ஒரு வாரப்பத்திரிக்கையில் ஒரு கவிதை போட்டிருந்தான், இரண்டு முட்டைகளை சேர்த்து ஆம்லெட் போடலாம், மூன்று முட்டைகளை சேர்த்து ஆம்லெட் போடலாம், ஆனால் ஆப் ஆயில் போடணும்னா முட்டையை தனித்தனியாகத்தான் போட வேண்டும். கீழே எழுதியிருந்தான், அரை வேக்காடுகள் எப்போதும் ஒன்றோடு ஒன்று சேரவே சேராது. அரை வேக்காடுகள் வேற யாரும் இல்லை, பாஜகவும் அதிமுகவும் தான். நிலையில்லாத கொள்கை நிலையான கொள்கை இல்லாதவர்கள். அதனால்தான் அவர்களால் ஏன் ஒன்று சேர்ந்தோம், ஏன் பிரிந்தோம் என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறார்கள். இன்று இந்தியா முழுவதும் மிகப்பெரிய வல்லமையை பெற்றிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி 400 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று எங்கள் தங்க தலைவர் யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவர்தான் இந்திய நாட்டின் பிரதமர் ஆவார். அந்த காலம் வெகு விரைவிலே உருவாகும் என்று சொல்லி இந்த அருமையான எடப்பாடி அல்ல இடையர்கள் வாழ்ந்த பாடி, இடைப்பாடியின் என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி, வாழ்க இந்தியா கூட்டணி, வெல்க இந்தியா கூட்டணி, வெல்க மதச்சார்பற்ற இந்தியா, வாழ்க தலைவர், வாழ்க நம் தளபதி, வளர்க நம் இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.